தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லோரும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கிற வாட்ஸ்அப்பை இப்போ வந்து வாட்ஸ்அப் கம்பெனியை வந்து பிளாக் பண்ணிட்டு வராங்க, அதாவது பேன் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியலான வாட்ஸ்அப் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த அன்அஃபிஷியலான வாட்ஸ்அப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால ரெகுலர் வாட்ஸ்அப்பை பேன் பண்ணிட்டு வராங்க. இது எதனால் பேன் பண்ணுறாங்க, அப்படி பேன் பண்ணுறதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை வந்து பாதுகாக்கிறது, அது பேன் பண்ணாமல் இருக்கிறது என்ன வழி அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாட்ஸ்அப்பை நம்ம எல்லாருமே வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பாக இன்றைக்கி மாறி இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே கம்பல்சரி வாட்ஸ்அப்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்க யாருமே மேக்ஸிமம் இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த வாட்ஸ்அப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால், ப்ரைவசியாக இருக்கிற சில வாட்ஸ்அப்புடைய ஆப் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஆப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது எது மாதிரி ஆப், எந்த வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து ஜிபி வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் இருக்குது. இதில் வந்து நம்ம ரெகுலர் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, நிறைய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் கிடைக்காத வசதிகள் வந்து ஜிபி வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால எல்லோரும் ஜிபி வாட்ஸ்அப் போகிறோம். அந்த ஜிபி வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்கிறது ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்காது. ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஒரு ஆப்பை நம்ம ஒரு ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது அஃபிஷியலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாதிப்பு வருது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நிறுவனமே யாரெல்லாம் இந்த ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் வாட்ஸ்அப்பில் எந்த நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு அந்த நம்பரை நாங்கள் வந்து பிளாக் பண்ணுறோம், அந்த வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அதை வந்து உங்களுக்கு செயல்படுத்துகிறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்அஃபிஷியலான வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் ரெகுலர் வாட்ஸ்அப்பை நாங்கள் பிளாக் பண்ணுறோம்னு சொல்லி தான் மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க. மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அன்அஃபிஷியலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை நீங்கள் டெலீட் பண்ணாலும் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை உங்களால் யூஸ் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இப்போதைக்கு அவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வந்து தடை பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. அதாவது நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஒரு செல்லில் போயிட்டு பிளாக் பண்ண வாட்ஸ்அப் நம்பரை திரும்ப எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி அவங்க சிஸ்டம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த பேன் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரைவசியாக யூஸ் பண்ணுற சில வாட்ஸ்அப், அதுவும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஜிபி வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிபி வாட்ஸ்அப்ன்றதெல்லாம் வந்து அன்அஃபிஷியல்னு சொல்கிறதுனால, இது ஏசி மார்க்கெட் அதாவது ப்ளே ஸ்டோர் மாதிரியே நிறைய ஆப் இருக்கும். ஏபிகே ஃபைல் ஆப்பு, அதாவது அந்த கீயை வந்து கிராக் பண்ணி நிறைய ஆப் வந்து அதில் இருக்கும் ஏசி மார்க்கெட்டில். அதிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஏபிகே ஃபைலை எடுத்துகிட்டு எந்த ஆப்பை வேணால் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும், அதுவும் குறிப்பாக வாட்ஸ்அப் தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் போக போக ஒரு ஒரு நிறுவனம் ஒரு ஒரு ஆப் நிறுவனம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற டைரெக்டாக ஏபிகேவை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற எந்த ஆப்பாக இருந்தாலும் அது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற வாட்ஸ்அப்பு உங்களுக்கு பிளாக் பண்ணக்கூடாது, உங்களுக்கு பேன் பண்ணக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உடனடியாக யாராவது வந்து ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்க வந்து அந்த மெசேஜ் அமைச்சதுக்கப்புறமா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகாது ரெகுலர் வாட்ஸ்அப், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இப்போதைக்கே நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்தீங்க, ஐடியாவில் இருந்தீங்க, யூஸ் பண்ணாமல் இருங்க. அப்படி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெகுலர் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக்கோடு எப்போ டைப் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து இன்னை வரைக்கும் நிறைய அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. மக்கள் வந்து எதெல்லாம் விரும்புகிறாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் மாதிரி கொடுக்குறாங்க வாட்ஸ்அப் பீட்டாவில். அந்த வாட்ஸ்அப் பீட்டாவில் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா தான் ரெகுலர் வாட்ஸ்அப்புக்கு அது வர ஆரம்பிக்குது. அவங்க ப்ரொஃபஷனலாக கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு ப்ரைவசியான சில விஷயங்கள் எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அது நம்மளுடைய ப்ரைவசிக்கு பாதுகாப்பு கிடையாதுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ரெகுலர் வாட்ஸ்அப் வந்து எப்பயுமே ஒரு பாதுகாப்பு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸு, வீடியோ, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆனால் ப்ரைவேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்புக்கும் அந்த பாதுகாப்பு என்பது கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. ரெகுலர் வாட்ஸ்அப் மட்டும் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இது தொடர்பான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படி வந்து வெளி மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது எந்த ஆப்புன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.